ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸை, அதாவது ரோட்டு கடைகள்லாம் கிடைக்கும் இல்லையா காளான், அதுதான் செய்ய போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது செய்யறதுக்கு காளான் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் நேம் மட்டும் காளான். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ரோட்டு கடையில் கிடைக்கிற அங்கே என்ன டெக்னிக் சீக்ரெட் ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி அந்த டேஸ்ட் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ போயிட்டு செட்டன் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த காளான் செய்யறதுக்கு முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எவ்வளவு குட்டியா கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கணும். மைதா மாவு தான் கண்டிப்பா சேர்க்கணும், அப்பதான் ரோட்டு கடையில் கிடைக்கிற எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்கும். இல்ல நான் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோதுமை மாவு கூட நீங்க சேர்த்துக்கலாம். நீங்க எடுத்ததுல பாதி கப் அளவு, ஒரு கப் அப்படின்றது கால் லிட்டர் பிடிக்கலையா அந்த அளவு தான், அதுல பாதி அளவு வந்து கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் இதுல சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலோட ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சேர்த்துருக்கிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லா மசாலாவுமே எல்லா இடத்துலயும் போற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து ஒரு அரை கிலோ அளவு எடுத்திருந்தேங்க. இது வந்து இந்த மாவு அளவுக்கு சரியா இருக்கும். ஒரு கப் அப்படின்றது கால் லிட்டர் நீங்க பால் வாங்குவீங்க, தண்ணி சேரும் இல்லையா, அந்த கப்ல மெஷர் பண்ணீங்கன்னா சரியா இருக்குங்க. அதுக்கப்புறம் கலருக்கு பாத்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இன்னும் தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையாவே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டாதான் எல்லா சைடுமே ஈவனா வந்து அந்த காரம் உப்பு எல்லாமே சேருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கலர் பவுடர் சேர்க்கணும் அப்படின்னா ஆப்ஷனல் தான், கேசரி பவுடர் இருக்கலையே அது சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே நெக் சேர்க்கல. கலர் பவுடர் சேர்த்தா நல்லா ரெட் கலர்ல பிரைட் கலர்ல இருக்கும், கெடுதி அப்படின்றதுனால நான் கலர் வந்து கொஞ்சம் சேர்க்கலங்க. பாருங்களேன் இப்போ இந்த கலர்ல தான் இருக்குது. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால நல்லா கொஞ்சம் கலர் கிடைச்சிருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுப்புல வந்து கடாயில எண்ணெய் வச்சுட்டு இதை குட்டி குட்டியா வந்து நம்ம பக்கோடா எல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து போட போறாங்க. குட்டி குட்டியா குட்டி குட்டியா போட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அழகா உள்ள கிறிஸ்பியா இருக்கும். இதை வெறுமனை சாப்பிடே கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப உள்ள எல்லாமே நல்லா வேகணும், அப்படி கிள்ளி கிள்ளி போடுங்க. ஒரு சைஸா வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை மறுபடியுமே நம்ம வந்து குட்டி குட்டியா கட் பண்ணதான் போறோம். பாருங்களேன் இந்த பக்கோடா ஷேப்ல சூப்பரா இருக்கு. வெளியே நல்லா மொறுமுறுன்னு கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். சதசதுன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது, அதனால நல்லா வந்து சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் எடுத்துருங்க. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. வெளியே நல்லா மொறுமொருன்னு இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை என்ன பண்ணிக்கிங்க, குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே சேர்த்தோம்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால குட்டி குட்டியா கட் பண்ணா சீக்கிரத்துல ஊறிடும். அதனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க கலர் எல்லாம் சேர்த்தீங்கன்னா லைட் லைட் அங்கங்க ஒயிட் தெரியுது பாத்தீங்களா, அதுவும் தெரியாது. நான் கலர் சேர்க்காததுனால தெரியுது. இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இருக்கு இல்லையா பெரிய வெங்காயம், அது ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போறோம். அப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி கிரேவி ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ண போறோம். கடையில நம்ம கேட்டவொன்னே என்ன பண்ணுவாங்க, பொரிச்சு தனியா வச்சிருப்பாங்க, தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி தருவாங்க இல்லையா மசாலா தண்ணியில, அந்த மசாலா தண்ணி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்து விட்டுக்கோங்க. கலர் பாருங்களேன் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துடலாம். டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, தக்காளி சாஸ் அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தக்காளி சாஸ் இல்லைன்னா ஒரு அரை தக்காளி என்ன மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் ஜீனி சேர்த்து அரைச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீனி சேர்த்து அரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இல்லாதவங்க இது சேர்த்தோம்னா கடையில கிடைக்கிற எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அரை டீஸ்பூன் வந்து நம்ம நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். காரம் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்றதுனால காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துருக்கிறேன். இந்த பச்சை வாசனை போறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க.
இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாச்சும் உங்களுக்கு சாட் மசாலா மேகி மசாலா இருந்தது அப்படின்னா நீங்க அதை சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது இப்போ நான் அதை தான் சேர்த்துருக்கிறேன். சாட் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்ல மேகிக்கு நம்ம சேர்ப்போம் அந்த மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம், அது வந்து மேஜிக் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருப்போம். அந்த மசாலா இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. அதனோட லிங்கை நான் ஐகார்டில் போறேன். தேவைப்பட்டா போய் பாருங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் மசாலா ஐட்டம் எல்லாத்துக்கும் போட்டோம்னா ரொம்ப ஃபிளேவராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூன் அளவு சோள மாவு இருக்குல்ல, இதுதான் சீக்ரெட்டே. இந்த சோள மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த சேர்த்துடணுங்க. இது கூட இப்ப என்ன பண்ணிக்கணும், அடுப்பை நல்லா லோ ஃபிளேம் பண்ணிக்கணும். இது நிறைய கடைகள்ல வந்து சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கம்பைன் பண்ணி வர்றதுக்காக. நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதோட கம்பைன் பண்ணி வர்றதுக்காக இந்த மாவு வந்து இந்த ஸ்டேஜ்ல கரைச்சி ஊத்துவாங்க. ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது ரொம்ப கெட்டியாச்சுன்னா உங்களுக்கு திக்கா வந்து பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதனால நல்லா லோ ஃபிளேம் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருந்த காலிஃபிளவர் பக்கோடாவை நம்ம இதுல முட்டைக்கூஸ் பக்கோடாவை இதுல நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கரண்டியில லைட்டா இந்த மாதிரி குத்தி விடுங்க. நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே வந்து முட்டைக்கூஸ் இதை வந்து நம்ம உடச்சு உடச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அப்படியே ரோட்டு கடைக்கு கிராஸ் பண்ணோம்னா, அந்த காளான் கடைக்கு கிராஸ் பண்ணோம்னா ஒரு ஃபிளேவர் வரும் இல்லையா, அந்த ஃபிளேவர் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இப்போ வந்து நல்லா உறிஞ்சிச்சு பாத்தீங்களா. இந்த ஸ்டேஜ்ல லைட்டா கொத்தமல்லி தழையை மட்டும் தூவிட்டு சர்வ் பண்ணோம்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபிய உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இன்னைக்கு ஈவினிங்கே நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பிளேட்ல அப்படியே அந்த காளானை வச்சுட்டு, எதுக்காக இதுக்கு காளான்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல, முட்டைக்கூஸ்லதான் செய்யறாங்க. காளானை வச்சுட்டு அப்படியே கேரட் கொஞ்சம், பச்சை வெங்காயம் கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபிய கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.